ஓகேங்க சார், சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவபிரகாசம். காஞ்சிபுரம் மாவட்டம் குடிமலை கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், தேசிய கைத்தறி தினம் என்பது இந்திய நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் தமிழக அரசு சார்பால் கொண்டாடப்படுகிறது. இந்த கைத்தறி தேசிய தினத்தை கைத்தறி நெசவாளர்கள் தமிழ்நாட்டில் கொண்டாட முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம், இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக கைத்தறி நெசவுத்தொழில் என்பது பெரும் கடுமையாக பாதிக்கப்பட்டு கைத்தறி நெசவாளருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டு வருமானம் இல்லாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம், விசைத்தறியில் கைத்தறி பட்டுரகங்களை உற்பத்தி செய்து பக்கத்து மாநிலமான ஆந்திரா, பக்கத்து மாவட்டமான திருவண்ணாமலை மாவட்டம், இது போன்ற பகுதிகளில் விசைத்தறியில் கைத்தறியகங்களை புனைத்து அதனுடைய சேலைகளை போலி பட்டு சேலையாக காஞ்சிபுரத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விற்பனையால் நம்மளுடைய உண்மையான கைத்தறி சேலைகளும் கைத்தறி பட்டு சேலைகளும் விற்பனையாகாமல் தேங்கியுள்ளது. இதனால் கைத்தறி நெசவாளர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறோம். அதேபோல் இந்த பட்டு சேலை உற்பத்தி செய்யக்கூடிய சிறு உற்பத்தியாளர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். எனவே மாநில அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த விசைத்தறி உரிமையாளர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். விசைத்தறியை தமிழ்நாட்டில் விற்பனை செய்யக்கூடாது என்பது எங்களுடைய கைத்தறி நெசவாளருடைய, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நெசவாளருடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை மத்திய அரசும் மாநில அரசும் நிறைவேற்ற வேண்டும். அதே போல் சில்க் மார்க்கை பயன்படுத்தி விசைத்தறி சேலைகளை பட்டு சேலை என்று சொல்லி வைக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், பட்டு சேலை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளருக்கு மட்டும் சில்க் மார்க் கொடுங்க, விற்பனை பண்ணக்கூடிய விற்பனையாளர்கள் சில்க் மார்க் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு விற்பனையாளர் சில்க் மார்க் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், போலி சேலைகளில் இந்த சில்க் மார்க்கை பயன்படுத்தி பட்டு சேலைன்னு சொல்லி விற்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னு சொன்னால், சேலை வாங்கக்கூடியவர்கள் கூட எது பட்டு சேலை எது போலியான சேலைன்னு அவங்களுக்கு தெரியல. வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. அதனால் இந்த ஏமாந்து போகாமல் இருப்பதற்கு விசைத்தறியை தடை பண்ணணும். இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைத்தறி துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பெரிய விளம்பரங்களை வந்து சேலை வாங்கக்கூடிய வர மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் கைத்தறி நெசவாளர் சார்பாக கேட்டுக்கிறோம். இன்னைக்கு வந்து தேசிய கைத்தறி தினத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நெசவாளர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒர் 10,000 மேற்பட்ட நெசவாளர் இருக்காங்க. இந்த நெசவாளர்கள் வீடுகளில் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ஒரு 500 வீடுகளையாவது கருப்பு கொடி என்பது ஏற்றப்பட்டு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம். இந்த எதிர்ப்பு என்பது எங்களுடைய தொழிலை பாதுகாப்பதற்காக. எங்களுடைய தொழிலை பாதுகாத்தால் தான் நாங்கள் இந்த தொழிலை நம்பியிருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பங்கள் வாழ்வாதாரங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்னும் கடும் சிரமத்துக்கு தள்ளப்படுவோம். அதனால தான் இந்த கைத்தறி தேசிய தினத்தை நாங்கள் புறக்கணித்து வீடுகளில் வந்து அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடி கட்டியிருக்கோம். உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு எங்களுக்கு ஒரு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.